ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். விஜே மகேஸ்வரி இவங்க முதல் முதல்ல சன் மியூசிக்கில் ஒரு விஜேவாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு இன்னும் ஒரு தனிப்பட்ட ஃபேன்ஸ் பட்டாளமே இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதைத் தொடர்ந்து இவங்க சன் டிவியில் அசத்து போவது யாரு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி, காமெடி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க. அதுக்கப்புறமா இவங்களை அந்தளவுக்கு எந்த ஷோலையுமே பார்க்க முடியதில்லை. அதுக்கு காரணம் இவங்க திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆயிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. இப்போ அந்த பையனுக்கு கிட்டத்தட்ட 13 வயசும் ஆயிடுச்சுங்க. விஜே மகேஸ்வரி இவங்களுக்கு டிவோர்ஸும் ஆயிடுச்சு. டிவோர்ஸ்க்கு அப்புறமா மறுபடியும் சினிமா துறைக்குள்ளே வந்தாங்க. சின்னத்திரையில் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினாங்க. ஆனால் இவங்களுக்கான ஒரு ஸ்டாண்டர்டான நிகழ்ச்சி இது வரைக்கும் அமையலை அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். கிடைத்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் தொகுத்து வழங்கிட்டு இருந்தாங்க. அவ்வப்போது சில ரியாலிட்டி ஷோஸில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு போவாங்க கண்டஸ்டண்ட்டாக. அது மட்டும் அல்லாமல் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் அப்பப்போ தலையை காமிச்சிட்டு போயிட்டு இருக்காங்களே தவிர ஸ்டாண்டர்டாக இவங்களுக்குன்னு ஒரு நிலையான நிகழ்ச்சி இப்போ வரைக்கும் கிடையவே கிடையாது. தனக்கான ஒரு இடத்த கண்டிப்பாக பிடிச்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணவங்க தற்போது கவர்ச்சியில் இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வயசு கிட்டத்தட்ட 36 வயசு ஆகுது. இவங்களுக்கு 13 வயசில் ஒரு பையனும் இருக்கான். ஸோ இந்த நிலைமையில் விட்ட இடத்த பிடிச்சிடணும், மறுபடியும் வந்துட்டு தனக்கான ஒரு இடத்த எடுத்துடணும் அப்படின்றதுனால அதீத கவர்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க விஜே மகேஸ்வரி. சமீப காலமாக இவங்களுடைய சமூக வலைத்தளத்தில் இவங்க வெளிப்பட்டு இருக்க புகைப்படங்கள் எல்லாமே வந்துட்டு அடல்ட்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போயிட்டுருக்குன்னா பார்த்துக்கோங்க. இவங்க ஆல்ரெடி வந்துட்டு ஒரு சில படங்கள்லையும் நடித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ரைட்டர் அப்படின்ற ஒரு படத்தில் கூட வந்துட்டு இவங்க நடிச்சிருக்காங்க. ஒரு சில படங்கள்லேயே ஒரு சில குறும்படங்கள்லையும் இவங்க நடித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தனக்கான இடத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க விஜே மகேஸ்வரி. இருந்தாலும் இன்ஸ்டாகிராமில் அந்த ஹாட் ஃபோட்டோஸ் வெளியிடுறதை இவங்க நிறுத்தப்பாடு கிடையாதுங்க. ஏன்னா அதுதான் இவங்களுக்கு வாய்ப்புகளை தற்போது தேடி கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஆஸ்யூஷுவலான விஷயந்தாங்க. நடிகைகள் வந்துட்டு பட வாய்ப்புகள் குறைந்தாலோ அப்படி இல்லைனா புது பட வாய்ப்புகள் வேண்டும் என்றாலும் நான் கவர்ச்சிக்கு தயார் அப்படின்ற மாதிரி இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஹாட் புகைப்படத்தை ஃபோட்டோஷூட் பண்ணி போட்டுருவாங்க. அதே தான் தற்போது சின்னத்திரை நடிகைகளும் ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதை தான் விஜே மகேஸ்வரியும் தற்போது செய்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நாளுக்கு நாள் இவங்களுடைய கவர்ச்சி கொஞ்சம் எல்லை மீறுவதாக தான் இருந்து வந்துக்கிட்டு இருக்கு. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.